என் ஆபீஸ்ல எனக்கு இருக்க ஒரே அண்டல் இவங்க தான். அப்புறம் இவனி வி சிந்து மித்ரா. அப்புறம் நான் வெயிட்டர். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா. சரி 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 ஆர்டர் எடுத்துக்கோங்க. என்னடி பேஞ்ச் மாதிரி உட்கார்ந்திருக்கா? பார்க்க வர ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. டயர்டா இல்லமா? எதுக்குள்ள வால் கூட ஊசுத்தி இருக்கல்ல? உங்களுக்கெல்லாம் என்னப்பா எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் வேற. எப்பாவது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். இவங்க என்ன சைலண்டாவே இருக்காங்க? உங்களுக்கு எப்படி லாங் டிஸ்டன்ஸா இல்ல? ஆமா ஆமா மேடம் கிட்ட கேட்டா நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தாப்பா அப்படினு சொல்லுவாங்க. அடேங்க நீங்க வேற. ஒருத்தர் தெரியும் ஆனா லவ் பத்தி எல்லாம் பேசிட்டது இல்ல. இந்த வீக்கெண்ட் தான் மீட்டே பண்ண போறோம். அப்ப சொல்லிக்காமே காதலிக்கிறீங்களா? கண்ட உடன் காதல்ல மேடம்க்கு நம்பிக்கை இல்லையாமா? பார்த்து பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்களாமா? லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னா பொறுமை வேணும். அட எந்த காலத்துல இருக்கீங்க? பொறுமையா இருந்தா ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களா? நீங்க இப்படியே பண்றீங்கன்னு வைங்க வேற ஏதாவது பொண்ணு உங்க ரூட்ல கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நீங்க தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்நேரம் சிங்கிளா தான் சுத்திட்டு இருந்திருக்கணும். ஓ அப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? சத்தியமா இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேல சொல்லுங்க. நாங்க யாரும் ப்ரப்போஸ் பண்ணல ஆனா அவங்களை ப்ரப்போஸ் பண்ண வச்சோம். பாரா தோ இவருக்கால சிந்து இவ ஆள் எப்படி ப்ரப்போஸ் பண்ண வச்சான்னு தெரியுமா? ஏய் என்ன பண்ற நீ? நீ என்ன பண்ற? நான் வந்தல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். சரியா பேச மாட்டற. மூஞ்சி ஒத்தி வச்சு உம்மு நோக்கி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்ல எனக்கு சீரியஸா மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். அதுக்கு என்ன? முன்னாடி என்னோட கசின் நித்யாக்கு கல்யாணம் ஆச்சுல்ல. அவ இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அவன் சரியான சைக்கோ. டார்ச்சர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே கான்டாக்ட்ல இல்ல. பாவம் தான அவ. இதெல்லாம் நினைச்சாலும் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கே பயமா இருக்கு ராஜேஷ். சரி இப்ப நீ அழாத. நீ வேணா உங்க வீட்டுல சொல்லி பாரு கல்யாணம் வேணான்னு. எவ்வளவு நாள் ராஜேஷ் நான் வீட்டுல கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியும்? எனக்கு அது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு தானே போகணும். நல்லா விட்டு போயிருவேன் ராஜேஷ். என்ன ராஜேஷ் அப்ப நீ லவ் பண்றியா? நான் வேணா ஒரு 2 days டைம் எடுத்துட்டு யோசிச்சு சொல்லவா? தி எமோஷனல் பிளாக்மெயில் இவ்வளவு பரவாயில்ல. இவ்வளவு ராஜேஷும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேக்கெட் கண்ணீரோட முடிச்சிட்டா நான் யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு இவளுகளுக்கெல்லாம் தண்டத்துக்கு வண்டி வண்டியா செலவு பண்ணேன். அவன் வரான் போறான் இவ ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டு மனசுக்கு டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் டி ஏதாவது பண்ணி சேர்த்து வைங்க. சரி ஃப்ரீயா விடு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன கொஞ்சம் செலவாகும். நம்ம காலேஜ் கேண்டீன் தான் பெருசா. என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி. ப்ளீஸ் டி ஓகே மட்டும் பண்ணி விடுங்கடி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ். சரி வித்து வா போலாம். இருடி கொஞ்சம் கெஞ்சட்டும். கண்டினியூ ப்ளீஸ் டி. ஏய் டிடி வா. அண்ணா ஒரு மசால் தோசை ஒரு மெதுவடை. Excuse me. Ah, sorry.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்படியோ புக் கிடைச்சிருச்சு. நீ ரொம்ப சந்தோஷப்படுவாளடி. ஆமாடி. என்ன கேக்குறி? கவி நிவி பேரு ரைமிங்கா சூப்பரா இருக்குல்லடி பேரை விட பேர் அதை விட சமையா இருக்குல்ல கூடவே தான்டா இருந்தே போடா ஏய் காதல் மண்ணன் தானே நீ நீ போடா அச்சோ என்னடி ஓகேவா ஹாய் கவி ஐ அம் நிவி ஹாய் நிவி ஐ அம் கவி ஏன் இது கிட்டத்தட்ட சீசிங் மாதிரி தாங்க அட சும்மா இருங்க ஆர்த்தி அதை விட இவ கதையே கேளுங்களே சூப்பரா இருக்கும் நான்லாம் ஒரு டிராப் தண்ணீர் வேஸ்ட் பண்ணல பைசாவும் செலவு பண்ணல இந்த பொசிஷன்னஸ்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குல்ல அதை லைட்டா கிளறி விட்டேன் ஓகே ஆயிடுச்சு ஹாய் மித்ரா என்ன தனியா உட்கார்ந்து இல்ல இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க ஓ சரி இன்னைக்கு நைட் டின்னர் போவோமா இல்லடா இன்னைக்கு அருண் கூப்பிட்டிருக்கான் டின்னருக்கு அவன் கூட தான் போக போறேன் அப்படியா சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏய் நிவி சசி தாண்டி கால் பண்ணிட்டே இருக்கான் இப்போ உனக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வரேன் பாரு சொல்லு பேபி லவ் யூ தான் லவ் யூ தான் டேய் போடா சொல்லு மச்சான் போடா ஏய் மித்ரா ஏன் நடந்து போயிட்டு இருக்க பணம் டிராப் பண்ணிரேன் இல்லடா அருண் ஷாப்பிங் போறான் தனியா போணும் நீ வரையான்னு கேட்டான் நானும் வரேன் சொல்லிட்டேன் இன்னைக்கு நைட் அவனே என்ன டிராப் பண்ணிடுவான் நீ கிளம்பு என்ன எப்ப பார்த்தால அருண் 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 ஏன் அருணுக்கும் கூட தான் ஷாப்பிங் போணுமா ஏன் உனக்கு வேற ஆளே கிடையாதா இரு 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 நீ இவ்ளோ கோவப்படுற சசி அவனும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் தானே என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டா ஏன் நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் தானா ஏன் வேற எதுவுமே நம்மளுக்குள்ள இல்லையா வேற என்ன வேற என்னவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மித்ரா உனக்கு தெரியவே தெரியாதா ஐ லவ் யூ என்னது ஏய் அதான் நான் உனக்கு ப்ரோபோஸ் பண்றேன்னு தெரியல அப்புறம் என்ன வேற என்னது ஆமா நான் உன்ன லவ் பண்றேன் சரிவா போலாம் சரிவா போலாம் அப்போ அருண் அவன் கடைசி வரைக்கும் தனி மரந்தானா ஏங்க பொசிசிவ்னஸ் அன்ஹெல்தீங்க அது எப்படி என்டர்டெயின் பண்றீங்க என்ன அவசரம் பொறுமையா ரசிச்சு சாப்பிடு ஆர்த்தி ஒன்னு சொல்ல மாட்டாங்க ஆர்த்தி இருக்கிறதுலயே வெயிட் ஸ்ரீஜா தான் என்னாச்சு தெரியுமா என்ன ஒண்ணு எமோஷனல் பிளாக்மெயில் இல்ல டீசிங் இல்லைன்னா பொசிசிவ்னஸ் தூண்டி விடுறது அதானே அதான் இல்ல அவ அதுக்கும் மேல டெட்லைன் டிராமா ஏ ஃபீல் பண்ணாதடி நாங்க எல்லாம் இருக்கோம்ல கண்டிப்பா தினேஷ் இங்க பாரு அவ முகத்தை பாரு பாவமா இல்ல காலேஜ் குள்ள உன் பேரை வச்சுதான் ஓடுறாங்க தினேஷ் இவன் நிலைமையை நினைச்சு பாரு பரிதாபமா இல்ல இன்னும் ஒரு பொண்ணு பேர் வச்சு ஓட்டினா எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகும் வெற்றி அத இன்னைக்கு ரக்ஷாபந்தன் தெரியும்ல தெரியாது தெரியலனா தெரிஞ்சுக்க இன்னைக்கு தான் ரக்ஷாபந்தன் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் இல்லைனா இதை கட்டிக்கும் இல்ல அப்படின்னா தூக்கி எறிஞ்சிரு இன்னைக்கு உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்டு தான் போற என்ன புரியுதா சொல்லு 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 எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் தரீங்களா யோசிச்சு சொல்றேன் ஆமா ரெண்டு நாள் டைம் மட்டும் கம்பி போல யோசிச்சு சொல்றீங்க போல இரு இரு அதானே ரெண்டு நாள் உங்களுக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும்
எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க? பார்ப்போம். ஓகே சார். ஆ ஓகே சார். ஓகே. சாரி சாரி, ஒரு இம்பார்ட்டண்ட் ஆளுக்கு அவாய்ட் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் எனக்கு சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேச தெரியாது. இந்த எமோஷனல் பிளாக்மெயில், பொசிசிவ்னஸ் ட்ராமா இதெல்லாம் பண்ண தெரியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் எனக்கு பிடிக்கும்னு தெரியும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?